தேனா வங்கி, விஜயா வங்கி மற்றும் பரோடா வங்கியுடன் இணைந்து இந்தியாவின் இரண்டாவது பெரிய பொதுத்துறை வங்கியாக இடம்பெறவுள்ளதாக பேங்க் ஆப் பரோடா மதுரை மண்டல தலைவர் சுதாகரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் உள்ள தனியார் அரங்கில் பேங்க் ஆப் பரோடா பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பேங்க் ஆப் பரோடா மதுரை மண்டல தலைவர் சுதாகரன், மதுரை மண்டல துணைத் தலைவர் முருகையா உட்பட வங்கி அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மண்டல தலைவர் சுதாகரன், இன்று முதல் பேங்க் ஆப் பரோடா ஆனது தேனா வங்கி, விஜயா வங்கியுடன் இணைந்து இந்தியாவின் இரண்டாவது பொதுத்துறை வங்கியாக பேங்க் ஆப் பரோடா என்ற பெயரிலேயே செயல்பட உள்ளதாகவும், இந்த மூன்று வங்கிகள் சங்கமத்தின் மூலம் 9500 அதிகமான கிளைகள், 85,000 அதிகமான ஊழியர்கள், 120 மில்லியன் வாடிக்கையாளர்கள் அதிகரித்துள்ளனர் என்றும், இதனால் வாடிக்கையாளர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது எனவும் தெரிவித்தார். சிறிது காலத்திற்கு தேனா வங்கி, விஜயா வங்கி வாடிக்கையாளர்கள் பழைய பெயரிலேயே தங்களது வங்கி பரிவர்த்தனைகளை தொடரலாம் என்றும் கூறிய அவர், தலைமையக பேச்சுவார்த்தை அறிவிப்புக்கு பிறகு வங்கியின் அடையாளம் மாற்றப்படும் என்றும், இதன் மூலம் பேங்க் ஆப் பரோடா பொதுமக்களிடையே தனி முத்திரையை பதித்துள்ளதாகவும் கூறினார்.